குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். சித்ரா பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி ஏன் வந்து இவ்வளோ சிறப்பாக வந்து பேசப்படுது, சித்ரா பௌர்ணமியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன? எல்லா பௌர்ணமியும் ஆற்றல் மிக்க பௌர்ணமியாக தான் இருக்குது. இதில் இந்த புத்த பூர்ணிமான்னு சொல்கிறாங்க, அதுபோக வந்து குரு பூர்ணிமான்னு சொல்கிறாங்க, இதில் சித்ரா பௌர்ணமின்றாங்க. இந்த மாதிரியான பௌர்ணமி நாட்கள் ஏன் வந்து சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அப்படின்றது தான் இந்த வீடியோ வந்து பேசுகிறேன். நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் ஒவ்வொருவரும் இந்த சித்ரா பௌர்ணமியை வந்து மிக சரியான முறையில் பயன்படுத்தி உங்களது யோக வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, மேல்நிலையை நீங்கள் நிச்சயமாக அடைய வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோ பேசுகிறேன். இப்போ மற்றவங்களை கேட்டிங்க அப்படின்னா, சித்ரா பௌர்ணமினா எதுக்கு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, ஜென்ரலாக புத்தகங்களில், மற்ற பாடல்களில், இல்லை மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களில், புராணங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா, சித்ரகுப்தன், அதாவது யமதர்ம ராஜாவுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவர், அவர் தான் நம்ம பண்ணக்கூடிய பாவ புண்ணியங்களை நோட் பண்ணி வைக்கிறாரு. அப்போ சித்திரகுப்தனையும் சந்திர பகவானையும் நினைவு கூறக்கூடிய வகையில் வந்து இந்த சித்ரா பௌர்ணமியை நாம் கொண்டாட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ சித்திரகுப்தன் ஒருத்தர் இருக்காரா? சித்திரகுப்தனை நம்ம வணங்குறதுக்கு தான் சித்ரா பௌர்ணமியை கொண்டாடுறோமான்னு கேட்டால், அது அப்படி கிடையாது. இப்போ சித்திரகுப்தன் ஒருத்தர் இருந்தார்னா சந்தோஷம், இல்லைனாலும் சந்தோஷம். நம்ம இப்போ அதை பற்றி நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண வேணாம். இன்று சித்ரா பௌர்ணமியோட ஸ்பெஷாலிட்டியை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோம்னா, வருகின்ற 5ஆம் தேதி 5வது மாதம் 2023, அதாவது மே 5ஆம் தேதி 2023ஆம் வருடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமியை வந்து கொண்டாடுறாங்க. இதில் என்ன பண்ணணும், இதில் நம்ம என்ன பண்ணால் நம்மளது ஆன்ம பலத்தை நம்மால் பெருக்கிக் கொள்ள முடியும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. அதாவது பொதுவாகவே சந்திரன் என்பவனை மனோகாரகன் என்று கூறுகிறார்கள். ஒருத்தங்க வந்து மென்டாலிட்டியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், வில் பவர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கணும் அப்படின்னா, அவர்களுடைய ஜாதக கட்டங்களில் அவங்க வாங்கி வந்த கர்மாபடி அந்த சந்திரன் என்பது பலம் பொருந்திய இடத்தில் இருக்க வேண்டும். சந்திரன் என்பதை தாய் ஸ்தானமாகவும் கூறுகிறார்கள், சூரியன் என்பதை தகப்பன் ஸ்தானமாக சூரிய கலையாக கூறுகின்றார்கள், சந்திரன் என்பதை நீர் தத்துவமாக இடகலை, அதாவது சந்திர தத்துவமாக கூறுகின்றார்கள். ஆக மொத்தம் இந்த சூரியனும் சந்திரனும் இரண்டும் மிகச் சரியாக இயங்கினால்தான் இந்த உடலினும் தத்துவத்தில் நீர் தத்துவமும் நெருப்பு தத்துவமும் மிக சரியாக இயங்கி உடலில் நோய் இல்லாமல், உபாதை இல்லாமல், கர்ம வினைகளுக்கு ஆட்படாமல் நமது வாழ்க்கையினை வாழ முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது சித்ரா பௌர்ணமி அப்படின்றதோடைய சிறப்பு என்னென்னா, பொதுவாகவே இந்த சந்திரன் மேலோங்கி பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஃபுல் மூன், முழுதுமாக இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு டேவை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி என்று கூறுகிறார்கள். அதனால தான் இந்த ஜீவசமாதியில் நடக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டியான பூஜைகள், ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய வழிபாடுகள் எல்லாமே பௌர்ணமி என்று மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும். ஏன்னா மிக உயர்ந்த நிலையடைந்த சித்தர்கள், மகான்கள், முனிவர்கள் இவர்கள் எல்லாருமே பௌர்ணமி என்று ஜீவசமாதிகளை நேரடியாக வந்து வழிபடுகிறார்கள். அவங்களோட ஜீவசமாதியாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஜீவசமாதியாக இருந்தாலும் சரி, நேரடியாக வருகை தந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் தங்களது அருளை வாரி வாரி வழங்குகின்றார்கள். இதில் சித்ரா பௌர்ணமியில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது புண்ணிய கணக்குகளுக்காகவே நமது முன்னோர்கள் வந்து கொண்டாடப்பட்ட ஒரு அற்புதமான நேரம். ஜென்ரலி தர்ம காரியங்கள் அதிகமாக ஈடுபடுறவங்க, புண்ணிய பலனை அதிகமாக சேர்த்தவர்கள், புண்ணியத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் இந்த சித்ரா பௌர்ணமி என்று. எப்படி கொண்டாடணும்னா, ஜீவசமாதிக்கு போனீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் ஜீவசமாதிக்கு போய் ஒரு சித்தரை வழிபட்டு அந்த மகானை, அவங்க வந்து சமாதி ஆயிருந்தாலும் சரி ஆகவில்லை என்றாலும் சரி, லைவாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நீ ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜீவசமாதி சென்று அங்கே அமர்ந்து பரம்பொருள் யோகமோ இல்லை மற்ற யோக பயிற்சிகளோ இல்லை தியான முறையோ எதை நீங்கள் செய்தீர்கள் என்றாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த சித்தர் உங்களுக்கு அவருடைய அருளை வழங்குகின்றார். அதுவும் சித்ரா பௌர்ணமின்றதுனால உங்களது புண்ணிய பலன்களை டேலி பண்ணி மோட்சத்திற்கும் முக்திக்கும் உண்டான அந்த பாதையை வந்து ஃப்ரீ பண்ணி விடுறாங்க. அந்த டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே பண்ணுவாங்க சித்தர்கள், பட் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அவங்களுக்கு வந்து அந்த வேலிடிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், அந்த பவர் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதனால தான் சித்ரா பௌர்ணமி அவ்வளோ சிறப்பு. அதுவும் சக்தி வாய்ந்த பைரவ சித்தரோ இல்லை காஞ்சி விஷ்ணுநாத சுவாமிகளோ இல்லை உங்களுக்கு பிடித்த எந்த சித்தராக இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தீங்கனாலும் சரி, அந்த ஜீவசமாதிக்கு சென்று நீங்கள் வழிபடும் போது உங்களது புண்ணிய கணக்குகளை நேர் செய்து, உங்களது பாவ கணக்குகளையும் நேர் செய்து, உங்களுக்கு இது ரெண்டையும் டேலி பண்ணி மோட்சத்திற்கும் முக்திக்கும் உண்டான பாதையை அவர்கள் நிர்ணயம் செய்கின்றார்கள். நார்மலாக வந்து ஒரு நார்மல் டைமில் போய் நீங்கள் ஒரு சித்திரை வழிபாடு பண்ணுறதுக்கும், நார்மல் பௌர்ணமி நாளில் போய் சித்திரை வழிபடுவதற்கும், சித்ரா பௌர்ணமி என்று ஒரு சித்திரை நீங்கள் வழிபடுவதற்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நார்மல் டைமில் போனீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பாவ புண்ணிய கணக்கில் பார்த்து நல்லது பண்ணுவாங்க.
இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப உருக்கமாக இருக்கீங்க, தர்ம காரியங்களில் ஈடுபடாத ஒரு ஆளாக இருக்கீங்க, ஆனால் பக்தி உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான அருளை வழங்குவாங்க. சித்ரா பௌர்ணமி என்று நீங்கள் சென்று வழிபடும் போது உங்களுக்கு பாவம் இருந்தாலும் சரி புண்ணியம் இருந்தாலும் சரி, அந்த நீங்கள் எப்படி வந்து உங்களோட மனசை ஒருநிலைப்படுத்தி இங்கே நான் போயே ஆகணுன்ற அந்த தன்மைக்கு அங்கே நீங்கள் போகிறீங்களோ, அப்போது அந்த அர்ப்பணிப்பிற்காக அங்கே இருக்கக்கூடிய குருமார்கள், சூட்சும ரீதியாக இருக்கக்கூடிய குருமார்கள், அங்கே இருக்கக்கூடிய மற்ற அருட்சக்திகள் ஒன்றிணைந்து உங்களது மோட்சப்பாதைக்குண்டான பாதையை விரிவுபடுத்தி அதில் பயணம் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்துகிறாங்க. ஞானத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், நான் நல்ல நிலைக்கு நான் செல்ல வேண்டும், நான் ஞானப்பாதையில் பிரகாசமாக நான் இருக்க வேண்டும், நான் ஞானப்பாதையில் மிக உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அனைவருக்கும் இது பொருளாதார ரீதியான தேவைக்காக கிடையாது. சித்ரா பௌர்ணமின்றது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஞானப்பாதையில் நல்ல நிலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி சித்ரா பௌர்ணமி என்று ஜீவசமாதியை சென்று நீங்கள் வழிபட வேண்டும். அந்த வகையில் வருகின்ற 5ஆம் தேதி 5வது மாதம் 2023ஆம் வருடம் வந்து பார்த்திங்கன்னா நமது வேளச்சேரியில் உள்ள குருநானக் காலேஜ் பக்கத்தில் ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகள் ஜீவசமாதி இருக்குது, சித்தருடைய ஜீவசமாதி. ஆல்ரெடி நிறைய பேர் அங்கே போயிருக்கீங்க, போலன்னா கூட நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னாவே வரும். அங்கே போனீங்கன்னா காலையிலேருந்து கண்டினியூவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அற்புதமான நிலையில் இருக்கக்கூடிய அவர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் வந்து அன்னதானம் வழங்க இருக்கிறார். ஸோ அங்கே இருக்கக்கூடிய சித்தருடைய அருளையும் பெற்று அங்கே இருக்கக்கூடிய அன்னதான சாப்பாடையும் சாப்பிட்டு அந்த அருட்சக்தியை உங்களுக்குள் செலுத்தி நீங்கள் மன உருக்கத்துடன் நீங்கள் பிரார்த்தனை செய்யும் போது உங்களது மோட்சம் மற்றும் முக்திக்கான பாதை சீராக்கப்படுகிறது, சீரமைக்கப்படுகிறது. இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும், வாய்ப்பு இருக்கிறவங்க வேளச்சேரி ஜீவசமாதி போங்க, இல்லை வாய்ப்பு இல்லாதவங்க உங்கள் ஏரியாவில் எந்த ஜீவசமாதி இருக்கோ அந்த ஜீவசமாதி போய் உட்கார்ந்து அமர்ந்து கண்மூடி தியானம் செய்யும் போது உங்களுக்கும் அந்த சித்தருக்கும் ஒரு கனெக்ஷன் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த கனெக்ஷன் மூலியமாக அருட்சக்தி டிராவல் பண்ணி உங்களை வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்கின்றது. ஸோ சித்திரகுப்தனுக்காக இருக்கமா, சித்திரகுப்தன் இருக்காரா இல்லையான்றதை ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுட்டு முதல்ல காலையில் ஜீவசமாதி வழிபாடு பண்ணுறீங்க, அப்புறம் அன்று இரவு வாய்ப்பு இருந்ததுன்னா நைட்டு போங்க, இல்லை காலையில் போங்க, இல்லை நைட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா அமர்ந்து நீங்கள் சந்திரனை பார்த்து மனமுருகி நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எப்படி பிரார்த்தனை பண்ணுறதுன்னா கீழே அமர்ந்து சந்திரனை பூர்வ மத்தியத்திலிருந்து பார்ப்பது போல ஒரு 5 to 10 minutes, இல்லை 3 to 5 minutes, 3 to 5 நிமிஷம், 5 to 10 நிமிஷம் பூர்வ மத்தியத்திலிருந்து பார்க்குற மாதிரியே பார்க்குறீங்க. பார்த்து உங்களுக்கு எதாவது பிரார்த்தனை இருக்குன்னா சந்திர பகவான்கிட்ட மறுபடியும் கண்மூடி பூர்வ மத்தியத்திலே மனமுருகி நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுக்கு உண்டான ஞானப்பாதைக்கு அவர் வழிகாட்டுகிறார். ஸோ மனோகாரகன் என்பவன் சந்திரன். மனம் அடங்கினால் ஆன்மாவை தரிசனம் செய்யலாம். மனம் அடங்குவதற்கு மனோகாரகனாகிய சந்திரனையே வழிபடும் போது உங்களுக்கு அவர் மற்ற அருளாசிகள் அனைத்தையும் வழங்கி ஞானப்பாதைக்கும் வழிவகை செய்கிறார். நன்றி, வணக்கம்.